ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. പതിമൂന്ന് പതിനൊന്ന് 2019 വികാരി വരുടം ഐപ്പസി മാതം 27 തീയതി ബുധൻ കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി പ്രഥമി ഇരവ് 8:34 പിൻപ് തുവിതികൈ നക്ഷത്രം കൃത്തികൈ ഇരവ് 11:25 പിൻപ് രോഹിണി. നല്ല നേരം കാലേ 9:00 to 10:00 വരെ, മാലൈ 4:45 to 5:45 വരെ, രാഹുകാലം മദ്യം 12:00 to 1:30 വരെ, യമകണ്ഠം കാലേ 7:30 to 9:00 വരെ, കുളികൈ കാലം കാലേ 10:30 to 12:00 വരെ. ഇന്നയ ചന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രങ്ങൾ സ്വാതി വിശാഖം. കൃത്തികൈ തിഥിയാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ 4, വിധി എൻ 9. പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി കീഴ് നോക്ക് നാളാകിയ ഇന്നയ നാളിൽ 27 നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ 12 രാശികൾക്കാണ് ദിനപ്പലൻകളെ പാക്കലാം. செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும், குடும்ப தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும், எதிர்காலத்திற்கு தேவையான பூமி அல்லது இடம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஹேஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தாளம் பூவும் கோல மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராம பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த உதவியும் மிகுந்த நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நிச்சயமான பதவிகளும் நிரந்தரமான வருமானங்களும் உதயமாகும். பெண்களுக்கு இனம் புரியாத மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FJ. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால நீண்ட நாளாக அதாவது திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைய நாளில் மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். ஏஸ்தோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சுகஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதாவது 3 கிரகங்கள் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும், அல்லது முன்னேற்றத்திற்கான முத்தாய்ப்பான சிந்தனைகளை வளர்த்துக்க முடியும். குடும்பத்தில் ஒற்று
ஒற்றுமை அதிகரிக்கும். உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல வாய்ப்புகள் நாடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கே. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறியாத அதிர்ஷ்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடியது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அதில் நிச்சயமான நன்மையான மேன்மையான விஷயங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாளாக இழுபறியில் இருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இஜட். துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக வழங்கும். பெண்களுக்கு பெருமையான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் உள்ள அதாவது இல்லத்தரசிகளுக்கு உள்ளம் நெகிழக்கூடிய உள்ளம் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதற்கான நிகழ்வுகளும் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்திரஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஜென்ம ராசியிலேயே கலஸ்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான மனவாழ்வு, அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய பாக்கியங்கள் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷான நவகிரகம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், அதாவது ராசியில் குரு பகவான் ஆட்சி சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அருமையான யோகங்களை பெருமையாக சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மத போதகராக உள்ளவர்கள்
உள்ளவர்களும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களும் அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்தலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் நேர்த்தியாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நல்ல நட்புகளும் மாற்று இனத்தவர் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களும் உருவாகும். அந்நிய தேசத்தில் முதலீடு செய்யக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். ஏற்கனவே ஏற்றுமதியில் உள்ளவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் நிகழும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடுகு சீரக டப்பாவில் காசு பணம் போட்டு வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HD. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனையும் ரணவேதனையும் விலகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்தரப்பேர் உருவாகும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.